ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கார்டன் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும். கார்டன் எதுக்காக முக்கியம், அது எப்படிலாம் வைக்கலாம், ஸோ எந்த மாதிரியான அதோடய காஸ்ட்லாம் இருக்கும், ஸோ பெருசாக வைக்கணுமா சின்னதாக வைக்கணுமா, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய பேர் தனுஷ், நான் நம்ம சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான நிறைய டிப்ஸு, ஸோ கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, அதுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலுக்கு புதுசாக வரவங்க கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கார்டன் அப்படின்றது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்றாக இருந்தது. இப்போ வந்து அது யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக இடம் இருந்தாலே வந்து அந்த இடத்துல வந்து கார்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுற சுச்சுவேஷனில் வந்து இப்போ நிறைய பேர் இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து சிட்டிஸில் இருக்கிறனால அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலுமே அங்கே வந்து கார்டனாக யூஸ் பண்ணுறதை விட நான் அந்த இடத்துல வேறு ஏதாவது நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு சின்ன ரூம் ஏதாவது நான் எடுத்துக்குவேன். ஸோ வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வந்து நான் ஏதாவது யூஸ் பண்ணிக்குவேன், அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். ஸோ கார்டன் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாமே கிடையாது. ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஸ்பேஸ் இருந்தாலே அந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டும்போது நிறைய செங்கல் இதெல்லாமே வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதை வச்சு ஒரு அரை அடிக்கு ஒரு செவரு மாதிரி கட்டி அதுக்குள்ளே நம்ம மண், சாணி கிடைச்சா சாணி, மாட்டு சாணி கிடைச்சாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல். சாம்பல் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது, ஆனால் இப்போ பேக்கெட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இருந்தால் அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி அது கூட நம்ம கடைகளில் இல்லை ஆன்லைன்லேயே கூட கிடைக்கும் விதைகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸோட விதைகள் இல்லை அப்படின்னா ஒரு அழகுக்காக ஃப்ளவராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன்லேயும் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற நர்சரி ஷாப்லேயுமே வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி அதில் நட்டு வைக்கலாம். ஸோ அது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் டெய்லியெலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எல்லாமே கிடையாது. நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமைனால அதில் உள்ளே இருக்க வேஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது வந்து அதுக்குமே நல்லது, உங்களுக்கும் நல்லது. உங்களுக்கும் காலையில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களோட டிப்ரெஷன் எல்லாமே வந்து குறையும். அது கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸோ கூடவே வந்து ஒரு துளசி செடியும் வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ அது வந்து இப்போ யாருமே வைக்கிறது இல்லை. நம்மெல்லாம் பழைய வீடுகளில் பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸே வச்சுருப்பாங்க, ஆனால் அப்போ வந்து அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி மாறிட்டு இருக்குது. ஸோ கார்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இண்டோர் கார்டன் இருக்குது, அவுட்டோர் கார்டன் இருக்குது. இண்டோர் கார்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் வரைக்குமே இருக்குது. அவுட்டோர் கார்டனும் சேம் அதே மாதிரி தான். ஸோ அவுட்டோர் கார்டன் மேக்ஸிமம் நம்மளே வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணிங்கனாலே போதும். ஸோ அது மாதிரி மாடி தோட்டம் பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து செலவு அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஒதுக்கி அது கூட கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே நம்ம வந்து அதை மூவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம். ஸோ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம அதிலிருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு குட்டி ஸ்பேஸ் மட்டும் நம்ம ஒதுக்குனா போதும். ரொம்ப பெரிய கார்டன்லாம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாமே வந்து கிடையாது. நம்மக்கிட்ட எவ்வளோ இடம் இருக்கோ அதையும் நம்ம ஒதுக்கி தாராளமாக அதில் வந்து நம்ம கார்டன் கொண்டு வரலாம். ஸோ இந்த இன்டோர் கார்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே அதுக்கு வந்து தனியாக ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. சின்ன சின்ன அந்த ஊட்டி புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கெல்லாமே வந்து நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாகலாம் ஊற்றக்கூடாது, ஸ்ப்ரே பண்ணி தான் விடணும். ஸோ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அது வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நம்மளே பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்டோரில் வந்து இன்னுமே நம்ம அழகு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேர் கேஸில் இறங்கி வர இடங்கள்லாம் வந்து பவுலில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வைக்கலாம். ஸோ அதில் எல்லாமே வந்து நம்ம தேங்காய் நார் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து தண்ணி அதிகமாக ஊற்றணுன்ற அவசியம் வந்து இருக்காது. நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும், ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும், பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ டைம் கிடைக்கிறப்ப அது கொஞ்சம் வெயில் படுற மாதிரியான இடங்கள்லாம் அந்த பவுலோட கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா நர்சரி ஷாப்பில் வந்து 50 ரூபாயிலிருந்தே வந்து அந்த பவுல் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பவுல் வாங்கி அதில் மண் நிறச்சி கொஞ்சம் தேங்காய் நார் கொஞ்சம் சாணி சாம்பல் எல்லாமே போட்டு நீங்களே அந்த தை வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுவே வந்துடும். இல்லை நீங்கள் பவுலோட ஃபுல் செட்டோட வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி டைப்பில் போயிட்டே இருக்கும். 500 ரூபாய்க்கெல்லாமே வந்து இருக்குது.
ஸோ நீங்கள் சின்ன சின்ன தை வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பெருசாக வரும்போது கொஞ்சம் அதுலேயே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பெரிய செடியாக வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது அங்கேருந்து கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும், வீட்டுக்கு வந்தாலும் வாடி போயிடும். ஸோ அதனால் சின்ன சின்ன தையாக வாங்கி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவுமே குட் லுக்கிங் கொடுக்கும் அந்த கார்டனில். ஸோ இந்த கார்டனை பற்றினா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ கார்டனுக்கான இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வரவங்க கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.